ஓம் சாந்தி. 27/6/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரம் என்ற ரதத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா ரதிகனாக இருக்கிறது. ரதிகன் என்று உணர்ந்து கர்மம் செய்யுங்கள். அப்போது தேக அபிமானம் விடுபட்டு விடும். கேள்வி: பாபா பேசுகின்ற விதம் மனிதர்கள் பேசும் விதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது எப்படி? பதில்: பாபா இந்த ரதத்தில் ரதிகனாகி பேசுகிறார். மேலும் ஆத்மாக்களோடுதான் பேசுகிறார், ஷரீரங்களை பார்ப்பதில்லை. மனிதர்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்வதும் இல்லை, ஆத்மாக்களோடு பேசுவதும் இல்லை. குழந்தைகள் இப்போது இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு ஆகார அல்லது சாகார உருவத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், ஆத்மாவை பாருங்கள் மற்றும் ஒரு அஷரீரி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த முரளில பாபா, குழந்தைகளே நீங்கள் குடும்பத்தில் இருங்க, உங்கள் வீடு வாசலை கவனிங்க, ஆனால் அதே நேரத்தில் தூய்மையாகவும் இருங்க. சன்னியாசிகள் எது செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்களோ அதை நீங்கள் குடும்பத்தில் இருந்து செய்து காட்டுங்க, அதிசயத்தை காட்டுங்க அப்படின்றார். இந்த சத்துவப்பிரதான சன்னியாசத்தை பரமாத்மா தான் சொல்லி கொடுக்கிறார். ஆகையால் இந்த கடைசி பிறவியில் நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு பாபாவுக்கு உறுதிமொழி கொடுங்க அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்படி பூர்வ மத்தியில் இருக்கிறீங்களோ அதுபோல் நானும் கூட இந்த பிரம்மாவனுடைய பூர்வ மத்தியில் வந்து அமர்ந்துடுறேன் அப்படின்றார். இவர் பக்கத்தில் கொஞ்சம் இடத்த வந்து பார்த்து அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த பிரம்மாவனுடைய உடல்தான் எனக்கு ரதம். நான் ரதிகனாக அமர்ந்து சாரதியாக அமர்ந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன். மற்றபடி குதிரை வண்டியோ அந்த சாரதியோ கிடையாது. அடுத்தது பாபா சொல்கிறார், ஒவ்வொரு பிறவிலையும் கர்ப்ப ஜெயிலில் அந்தந்த ஜென்மத்தினுடைய பாவம் முடிந்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முடியும், கொஞ்சம் வந்து கேரியான் ஆகும். நான் எப்போவுமே பூஜைக்குரிய நிலையில் இருப்பேன். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக மாறுவீங்க, அப்புறம் பிறவிகள் எடுத்து பூஜாரிகளாக மாறிடுறீங்க. நான் உலகத்துக்கு எஜமானன் ஆக மாட்டேன், ஆனால் உங்களே ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். முரளியின் பாடல். தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதின் அர்த்தம் முற்றிலும் சகஜமாக புரிய வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு விஷயமும் சகஜமானது. சகஜமாக ராஜ்யத்தை அடைய வேண்டும். எங்கத்திய ராஜ்யம்? சத்தியுகத்தின் ராஜ்யம். அதற்கு ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. அங்கே ராவணனுடைய இந்த பூதங்கள் இருப்பதில்லை. யாருக்காவது கோபம் வருகிறது என்றால் இந்த பூதம் உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. யோகத்தின் அர்த்தம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வது. நான் ஆத்மா, இது என்னுடைய ஷரீரம். ஒவ்வொருவருடைய ஷரீரம் என்ற ரதத்தில் ஆத்மா என்ற ரதிகன் அமர்ந்திருக்கிறது. ஆத்மாவின் சக்தியினால்தான் இந்த ரதம் இயங்குகிறது. இதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பாரதம் இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்பு சுகதாமமாக இருந்தது. அதாவது இந்த பாரதம் பூஜைக்குரியதாக இருந்தது, இப்போது பூஜாரியாக இருக்கிறது. தந்தை சதா பூஜைக்குரியவராகவே இருக்கிறார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக அவசியம் இங்கு வருகிறார். சத்தியுகம் என்பது தூய்மையான உலகம். சத்தியுகத்தில் பதித பாவனி கங்கை என்ற இந்த பெயரே இருக்காது. ஏனென்றால் அது தூய்மையான உலகம். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள். பாவாத்மாக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இங்கு கலியுகத்தில் ஒரு புண்ணியாத்மா கூட இல்லை, அனைவரும் பாவாத்மாக்கள்.
தூய்மையானவர்கள் புண்ணியாத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். முதல் முதலில் ஆத்மா தூய்மையாக இருக்கிறது, பிறகு பார்ட்டை நடித்து நடித்து தூய்மையற்றதாகிவிடுகிறது. இப்போது மீண்டும் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். சத்யுகத்தில் நதிகளும் கூட மிக தெளிவாக சுத்தமாக இருக்கும். நதிகளில் குப்பை போன்ற எதுவும் இருக்காது. ஆனால் இங்கு பாருங்கள், குப்பைகள் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து அசுத்தங்களும் கடலில் சென்று கலக்கிறது. சத்யுகத்தில் இதுபோல் இருக்காது. அதற்கான சட்டமே அங்கு இல்லை. அனைத்து பொருட்களும் சுத்தமாக இருக்கும். பாபா வந்து இந்த ரதத்தில் அமர்கிறார். மற்றபடி குதிரை வண்டியின் விஷயம் எதுவும் இல்லை. இந்த சாதாரண வயோதிகரின் ரதத்தில் பிரவேசமாகிறார், ரதிகன் ஆகிறார். நான் வந்து இந்த ரதத்தின் ரதிகனாக இருக்கிறேன். இவருக்கு ஞானம் கொடுக்கிறேன். இவரிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். தாய்மார்களுக்கு கலசத்தை கொடுக்கிறேன். இப்போது அனைவருடைய பார்ட்டும் முடிவடைந்து விட்டது. எப்போது ஆத்மாக்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்களோ, மேலிருந்து அனைவரும் வந்து விடுகிறார்களோ, அப்போது திரும்பி செல்வது ஆரம்பமாகிவிடும். பக்தியில் மனிதர்கள் சித்திரங்களை பார்த்து நினைவு செய்கிறார்கள். இப்போது பாபா சித்திரங்களை பார்ப்பதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்கிறார். அது பக்தி மார்க்கம். இப்போது ஆத்மாக்களாகிய நீங்கள் மீண்டும் என்னிடம் வர வேண்டும். பாவங்களின் சுமை தலைமீது இருக்கிறது. பாவாத்மாவாக ஆகத்தான் வேண்டும். கர்ப்பஜெயிலில் ஒவ்வொரு பிறவியின் பாவங்கள் முடிந்து போகும் என்பது கிடையாது. கொஞ்சம் முடிந்து போகும், கொஞ்சம் மீதம் இருக்கும். இப்போது நான் வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். இச்சமயம் ஆத்மாக்கள் அனைவரும் மாயாவின் வழிப்படி நடக்கிறார்கள். என்னுடைய வேலையே நரகத்தை சொர்க்கமாக ஆக்குவதுதான். சொர்க்கத்தில் இருப்பதோ ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம். அங்கே எந்த ஒரு பிரிவினையும் இருப்பதில்லை. நான் உலகத்தின் எஜமானன் ஆகுவதில்லை, உங்களைதான் ஆக்குகிறேன் என்று பாபா சொல்கிறார். இப்போது அனைவரும் தமோ பிரதானமாக கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். சங்கம யுகத்தில் நீங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். புத்தி யோகத்தை மேலே என்னிடம் தொங்க விடுங்கள் என்று பாபா சொல்கிறார். எங்கு செல்ல வேண்டுமோ அதைதான் நினைவு செய்ய வேண்டும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும். எப்படி ஆத்மாக்களாகிய நாம் புருவ மத்தியில் இருக்கிறோமோ, அதுபோல் நானும் கொஞ்சம் இடத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிரம்மாவின் ஆத்மாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து விடுகிறேன் என்று பாபாவும் சொல்கிறார். ரதிகனாகி, அதாவது சாரதியாகி அமர்ந்து ஞானம் தருகிறேன். பாபா இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். வீடு வாசலை பராமரியுங்கள். குடும்பத்தில் இருந்து கொண்டே சந்நியாசிகள் செய்ய முடியாத அதிசயத்தை செய்து காட்டுங்கள். இந்த சத்துவ பிரதான சந்நியாசத்தை பரமாத்மாதான் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பழைய உலகம் இப்போது முடியப் போகிறது. அதனால் இதிலிருந்து பற்றை நீக்கிவிடுங்கள் என்று சொல்கிறார். அனைவரும் திரும்பி சென்றே ஆக வேண்டும். ஆகையால் இந்த தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து பழைய பொருட்கள் என்னென்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள். 5 விகாரங்களை என்னிடம் கொடுத்து விடுங்கள். தூய்மையற்றவர்கள் ஆனீர்கள் என்றால் தூய்மையான உலகத்திற்கு செல்ல முடியாது. பாபாவிடம் இந்த கடைசி பிறவிக்காக உறுதிமொழி கொடுங்கள். அதாவது இது கடைசி பிறவி,
ஆகையால் இந்த கடைசி பிரிவில் நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு உறுதிமொழி கொடுங்க அப்படின்றார். மற்ற தர்மங்கள் அனைத்தும் இப்போது இருக்கிறது, தேவதா தர்மம் மட்டும் இல்லை, அதனுடைய ஸ்தாபனை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தேவதா தர்மத்தினர்தான் வந்து சூத்ரரில் இருந்து பிராமணர் ஆகுவார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதோப்பிரதான சந்நியாசம் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே இதன் மீது இருக்கும் பற்றை நீக்கிவிட வேண்டும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து பழைய பொருட்களையும் மறந்துவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய புத்தி யோகத்தை மேலே தந்தையிடம் தொங்கவிட வேண்டும். எந்த ஒரு சித்திரத்தையும் அல்லது ஷரீரமுடையவர்களையும் நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். வரதானம், பரமாத்மாவின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடிய அழிவற்ற ஆஸ்திக்கு அதிகாரி ஆகுங்கள். சங்கம யுகத்தில் உயர்ந்த பாக்யசாலி ஆத்மாக்களாகிய உங்களுக்கு பரமாத்மாவிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த ஸ்ரீமத் தான் உயர்ந்த பாலனையாகும். ஸ்ரீமத் இன்றி, அதாவது பாலனை இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்படிப்பட்ட பாலனை சத்தியுகத்திலும் கிடைக்காது. எங்களை வளர்க்கக்கூடியவர் சுயம் பகவான்தான் என்று நடைமுறையில் அனுபவத்தோடு இப்பொழுது சொல்ல முடியும். இந்த போதை சதா எமர்ஜாகி இருந்தால் எல்லையற்ற பொக்கிஷங்களினால் நிறைந்தவராகி தன்னை அழியாத ஆஸ்திக்கு அதிகாரியாக அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகன், யார் சம்பூர்ண தூய்மை மற்றும் யோகியாகி அன்பிற்கு கைமாறு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல குழந்தைகள். ஓம் சாந்தி.
போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை. அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள். மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.